ஹாய் friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ஃபார்மாக வச்சுருக்கிற பங்குகளை நம்ம மற்றவங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா கட்டாயமாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு இந்திய பங்கு சந்தைகளை நெறிமுறைப்படுத்தும் செபி அமைப்பு சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து அமலுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ இதை பற்றி சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த தகவல் நிச்சயமாக இந்த நியூஸ் தெரியாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுடைய சந்தேகங்களையும் தெரியப்படுத்துங்க அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இனி யாராவது தங்களிடம் இருக்கும் பிசிக்கல் ஃபார்மை பிசிக்கல் ஃபார்மா இருக்கும் பங்குகளை மத்தவங்களுக்கு மாத்தணும் அப்படின்னா கட்டாயமா டிமேட் அக்கௌண்ட் கணக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷ மற்றொரு விஷயம் என்னன்னா பிசிக்கல் ஃபார்மில் பங்குகளை வைத்திருக்க கூடாது என்று சட்டம் சொல்லவில்லை ஆனால் பங்குகளை மற்றவரின் பெயருக்கு மாற்ற வேண்டும் ஆனால் பிசிக்கல் ஃபார்மில் இருக்கும் பங்குகளை டிமேட் கணக்குகளில் அதாவது டிமேட் ஃபார்மில் டி மெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் மாற்றிய பிறகுதான் மற்றவருக்கு பங்குகளை பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு செபி சொல்லியிருக்காங்க பங்கு சந்தைகளில் பட்டியலிடப்பட்டு வர்த்தகமாகும் பங்குகளை மட்டும் டிமேட் கணக்கில் டிமேட் ஃபார்மில் மாற்ற முடியும் ஆக பங்கு சந்தைகளில் வர்த்தகமாகும் பங்குகளை வேற ஒருவரின் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்றால் முதலில் டிமேட் கணக்கை தொடங்க வேண்டும் அதுக்கப்புறமா டிமேட் கணக்கை தொடங்க வழக்கம் போல வங்கிகளுக்கு கொடுப்பது போல கேஒய்சி விவரங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு மற்றும் வங்கி விவரங்களை கொடுத்தால் போதும் இந்தியாவில் ஏகப்பட்ட பங்கு தரகர்கள் இருக்கிறாங்க இவர்களில் யாராவது ஒருவரிடம் நம்ம டிமேட் கணக்கை தொடங்கலாம் அதன் பிறகு நம்முடைய டிமேட் கணக்கை கையாளும் தரகர்களிடம் டி மெட்டீரியலேஷன் ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு நிறுவனத்தின் நான்கு பங்கு சான்றுகளையாவது கொடுக்க வேண்டும் அந்த பங்கு சான்றுகளில் குறிப்பிட்ட இடங்களில் நம் கையெழுத்து இருக்க வேண்டும் இந்த டி மெட்டீரியலேஷன் ரெக்வஸ்ட் ஃபார்முடன் நம்முடைய பேன் அட்டை விவரங்கள் கேட்பார்கள் நம்முடைய நம் நம்மிடம் வாங்கிய டிமெரிடேஷன் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் உடன் நம்முடைய பங்கு சான்றுகளையும் சேர்த்து குறிப்பிட்ட பங்கு ரிஜிஸ்டர் மற்றும் பரிமாற்றம் செய்யும் ஏஜென்ட்டுகளுக்கு அனுப்பி அதை எலக்ட்ரானிக் ஃபார்மில் மாற்றி விடுவாங்க அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் வந்துடும் அதன் பிறகு விருப்பப்படி டிமேட் வைத்திருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த பங்குகளை நம்ம மாற்றலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டிமேட் டிமேட் மூலியமாக தான் மாற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாமல் இருந்தது ஆனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதம் ஒன்றாம் இருந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற பங்குகளை மாற்றுவதற்கு கண்டிப்பாக டிமேட் மாலியமாக தான் அந்த டிரான்சாக்ஷனை பண்ணணும் அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக எல் அனைவ அனைத்து ட்ரேடர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த தகவல் பற்றின சந்தேகங்கள் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கோ ஒரு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றி என்ன சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி